Hello, mic testing. 1, 2, 3. Mic testing. Audio all correct. Or the bar. Sorry. Now, in the third level. The third level. When the name. The team who got put in jail. No. I mean, என்ன அது இதில் ஒரு தொழில் ரகசியம் இருக்குது. என்னடானா, இப்போ வந்து இந்த பார்லிமெண்ட்டில் ராஜ்யசபான்னு ஒரு கர்மாந்திரம் இருக்குல்ல, அங்கே வந்து ஆரம்பத்தில் பிஜேபிக்கு பலம் இல்லாமல் இருந்தது. அதனால் கொஞ்சம் பம்மி பம்மி பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க எல்லா கர்மத்தையும். எப்போ வந்து அதற்கு பிறகு நடந்த இந்த சட்டமன்ற தேர்தல்கள்லாம் வந்து எம்எல்ஏங்கள்லாம் கூட 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 ராஜ்யசபாவிலையும் பலம் வந்துருச்சு. இப்போ நீங்கள் வந்து இந்த ஜியினுடைய ஆட்சியை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று, ராஜ்யசபாவில் பலம் குறவாக இருந்தப்போ, அதுக்கடுத்து ராஜ்யசபாவிலும் மிருக பலம் ஏற்பட்ட பிறகு. இப்போ பார்லமெண்ட்டில் கூட என்ன கிளியுதாங்க, 197 தொகுதியில் வந்து ஓட்டர் லிஸ்ட்டும் பதிவான வாக்குகளும் டேலி ஆகலையாம். அதான் மேட்ரு. அதே எவனோ பத்திரிக்காரன் எல்லாம் நோண்டி மிளகாச்சு, அது கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு. அந்த சுப்ரீம் கோர்ட்டு சீஃப் ஜஸ்டிஸுக்கு ராஜ்யசபா எம்பி ஆகிற யோகம் இருந்தால் அந்த கேஸ் அங்கேயே செத்து போயிடும், இல்லைனா ஏதாச்சும் நடக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கிட்டான். இப்போ வந்து நம்ம அரசியல் சாசனத்தில் வந்து நம் பிரதிநிதிகளை திரும்ப அழைக்கும் ஃபெசிலிட்டி இல்லை. ஆனால் இன்டைரக்டாக நாம் நினச்சா இவனுங்களுக்கு ஒரு கடிவாளம் போடலாம். எப்படி? இப்போ தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல்கள் நடக்குது. இதில் வந்து 234 டிஎம்கே அடிச்சிட்டான்னு வைங்க, ராஜ்யசபாவில் எம்பியினுடைய நம்பர் அதிகமாயிடும். யாருக்கு? அதிமுக கூட்டணிக்கு. அதே போல் அங்கே என்டிஏவுக்கு பலம் குறைஞ்சிடும். ஒரு கடிவாளம் போட்டாப்புல ஆயிரும். அது ஒன்று. இன்னொன்று, இப்போ வந்து இப்போ தமிழ்நாடே வந்து ரெண்டாவது, நான் மன்னிக்கணும், இந்தியாவே வந்து ரெண்டாக தான் பிளந்துருக்கு. இப்போ வந்து நாம் வட இந்தியா தென்னிந்தியா அப்படிங்கிறோம் இல்லையா, அதெல்லாம் கவு பெல்ட்டுங்கிறான். அதாவது அவனுங்க இன்னும் வந்து இப்போ கூட மோடி சாப் வந்து 3 மாவட்டங்களுக்கு 1 மருத்துவக் கல்லூரி அப்படின்னு டகுல் விட்டு போனார். இப்போ தமிழ்நாட்டில் மாவட்டத்துக்கு ஒன்று இருக்குது. இப்போ எங்களவர் ஜெகன்மோகன் ரெட்டி வந்து இப்போ தான் வந்து தொகுதிக்கு 1 மருத்துவக் கல்லூரி அப்படின்னு டார்கெட் வச்சு ஓடிக்கிட்டு இருக்கார். அப்படி இதெல்லாம் வந்து என்னடாண்ணா, கொய்யால நீ அரிசியை கொண்டு வா, நான் நீ அவளை கொண்டு வா, நான் உமியை கொண்டு வரேன், ஊதி ஊதி திங்கலாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த அடிமைங்க எடுப்ஸு ஓபிஎஸ்ஸு இவங்க வந்து என்னடாண்ணா, ஜி ஹுசூர் அவ்வளோதான், ஏய் என்ன போதும் உக்காரன்னா படுத்துடுறான். இப்போ இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இப்போ தாத்தா வந்து அந்த காலத்தில் வந்து நீயா நானா வா பார்த்துடலான்ற ரேஞ்சுக்கு இறக்கி அடிச்சவர். அப்போ வந்து வாத்தியார் டெல்லியில் ஒரு லாபியை வச்சுக்கிட்டு தாத்தாவுக்கு ஆப்பு மேலே ஆப்பாக வச்சுக்கிட்டு இருந்தார். அதனால் கலைஞர் வந்து கொஞ்சம் லேட்டாக முடிச்சுக்கிட்டு ஆஹா டெல்லிலையும் ஒரு லாபி இருக்கணும்டா அப்படின்னு தான் வந்து அந்த சென்ட்ரல் பாலிட்டிக்ஸில் மூக்கம் வச்சுது. இப்போ நீங்கள் வந்து நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த ஜல்லிக்கட்டு மேட்ரு, காளை மாடுகளை காட்சிப்படுத்தும் விலங்குகள் பட்டியலிலிருந்து நீக்கிறது, இது யூபிஏ கவர்மெண்ட்டு டிஎம்கே ஒன் ஆஃப் த பார்ட்டி தலைவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஆர்டினன்ஸை போட்டு நடத்துக்கிறாங்கிறார். அதுக்கெல்லாம் தில்லு வேணும், என்ன தில்லு வேணும். இவனுங்களாம் நடத்தினானுங்க, எப்படி நடத்தினானுங்க யோசிச்சு பாருங்கள். எத்தனை தடவை டில்லி போயிருப்பான், எத்தனை தடவை பம்மி இருப்பான், அதான் மேட்ரு. அதே போல் இப்போ ஜெயலலிதா அந்த அம்மா வந்து பிறவியில் ஒரு பிராமணராக இருந்தாலும் அந்த ஹெரிடேட்ரி வருது இல்லை, திராவிட பரம்பரை, அதனால் வந்து அந்த அம்மா வந்து கொஞ்சம் கட்ஸோட நின்று காட்டுச்சு. இவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, என்ன ஒன்றுமே கிடையாது.
இப்போ எடப்பாடி எப்படி முதல்வர் ஆயிட்டார் அப்படின்னா, இப்போ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, சசிகலா வந்து குலுக்குச்சீட்டு போட்டு பார்த்து எடப்பாடி எடுத்துச்சு அப்படி கிடையாது. இந்த பஸ் ஸ்டாண்டு கக்கூஸ் எல்லாம் ஏலம் விடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஏலம் விட்ருக்கானுங்க. கூவத்தூரில் இதான் மேட்ரு. ஏப்பா இத்தனை எம்எல்ஏ இருக்கான், எம்எல்ஏக்கு 2 கோடி இப்போ கொடுக்கணும், வருஷா வருஷம் 2 கோடி கொடுக்கணும், யார் ரெடி? எடப்பாடி ஏற்கனவே அடித்து வச்சுருந்தாப்புல இருக்கு, அம்மா நான் கொடுக்குறேன். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, இப்போ எடப்பாடியும் ஒரு மனிதர் தானே. இப்போ அவர் மேல் அன்போடும் கருணையோடும் சசிகலா வந்து அந்த முதல்வர் பதவியை தூக்கி கொடுத்துருந்தா ஒரு 10 பைசாவது விசுவாசமாக இருந்திருப்பாப்புல. யோசிச்சு பாருங்க, இது பஸ் ஸ்டாண்டு கக்கூசையெல்லாம் எடுத்த கதை. இப்போ போட்ட காசை எடுக்கணும்ல, அதுக்கு மேய ஆரம்பிச்சிட்டாங்க. பாலம் கட்டுறான், கட்டும் போதே உடஞ்சிருது, தடுப்பணம் கட்டுறான், கரையுது. அமித்ஷா வராறாம், அமித்ஷாவை பார்க்குறதுக்கு பாவம் நேரம் கெட்டு போய் அந்த காவல் வேலை நிற்கிறாங்க, அதான் கரை உடஞ்சி உள்ளே உயர்ந்துடுறாங்க. இப்படியெல்லாம் நடக்குது, இது இப்படி போகப்படாது. இப்போ தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து ஒன் ஆஃப் த பார்ட் இன் இந்தியா. இப்போ நாங்கள்லாம் நாம முக்கியமாக திராவிடர்கள், தமிழகம், கர்நாடகம், ஆந்திரம், கேரளம், இப்போ நம்மெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து அட்வான்ஸ் ஆகிட்டோம். இப்போ எங்கள் பக்கத்தில் கூட வந்து பவன் கல்யாண் வந்து அந்த கார்டை போட்டார், திராவிடன் அப்படின்னு போடல, சவுத் இந்தியா, எங்கள் பணத்தில் தாண்டா நீங்கள் மஞ்சள் குளிக்கிறீங்க அப்படிங்கிற பேச்சு வந்துருச்சு ஏற்கனவே. இப்போ அதனால் இப்போ வந்து என்னடானா, தேசம் தேசபக்தி டகுல் விடுறான். தேசம்னா என்ன, மண்ணா? சரி போட்ட மண்ணுன்னே வச்சுக்குவோம், கொய்யால மண்ணை காப்பாற்றிட்டானுங்களா? இல்லை, என்ன இல்லை, சைனாக்காரன் பார்டரில் வந்து ராத்திரியாக காலனியே உருவாக்குறான் சினிமா செட்டிங்ஸ் மாதிரி, இவனுங்க ஐஸ் செப்பிக்கிட்டு கிடக்கானுங்க. இதுதான் இவனுங்க தேசபக்தி. தேசம் என்றால் மக்கள், மக்கள் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருந்தால் தான் நாடு நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பண மதிப்பு இழப்பு, ஜிஎஸ்டி எல்லாம் கணக்கு எடுத்து பாருங்கள். மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த 2004 முதல் 2014 வரை எல்லாம் எப்படி போச்சு, இப்போ எப்படி போகுது பாருங்கள், கூட்டி கழிச்சு பாருங்கள், கணக்கு கரெக்டாக வரும். எல்லோரும் தவறாமல் ஏப்ரல் 6ஆம் தேதி காலையிலேயே போய் ஓட்டை போட்டுருங்க, காலையிலேயே போய் ஓட்டை போட்டுருங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லுங்கள், மறக்காமல் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு உதயசூரியன் சின்னத்திலும், திராவிட முன்னேற்றக் கழகம் அமைத்திருக்கும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு அவரவர் சின்னத்திலும் உங்களுடைய வாக்கை செலுத்தி இந்தியாவை காப்பாற்றுங்க. இதுதான் மேட்ரு. தமிழகத்தை காப்பாற்றிக்கிறீங்க அது ஒரு பக்கம், இந்தியாவை காப்பாற்றுறது இன்டைரக்டாக வந்துடுது, அதனால் பார்த்து செய்யுங்க. நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.